ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाभूतले श्रीमते जयपताका स्वामीति नामिने। नमः आचार्यपादाय निता कृपाप्रदायिने गौरकथा धामदाय नगर ग्रामतारिणे। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाभूतले श्रीमते भक्तिदांत स्वामीति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषाशु निवादि पाष्टादिस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்றைய தினம் நாம் பகவத்கீதை 17வது அத்தியாயம் பதம் 4 படிக்கலாம். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாஹ க்ரேதான் பூதகணாம்ச்சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை அ ச பக்திதந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். பொருளுரை இப்பதத்தில் வழிபடுபவர்களின் வெளிப்புற செயல்களின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் அவர்களை பல்வேறு விதமாக விவரிக்கின்றார். சாஸ்திர விதிகளின்படி பரமபுருஷ பகவான் மட்டுமே வழிபடத்தக்கவர். ஆனால் சாஸ்திர விதிகளை நன்கு அறியாத அல்லது அதில் நம்பிக்கை கொள்ளாத நபர்கள் ஜட இயற்கையின் குணங்களில் தங்களுடைய குறிப்பிட்ட நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு விஷயங்களை வழிபடுகின்றனர். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் பொதுவாக தேவர்களை வழிபடுவர். தேவர்கள் என்றால் பிரம்மா சிவன் உட்பட இந்திரன் சந்திரன் சூரியதேவன் போன்றவர்களை குறிக்கும். பல்வேறு தேவர்கள் உள்ளனர். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வழிபடுகின்றனர். அதுபோலவே ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். இரண்டாம் உலக போரின் போது கல்கத்தாவில் இருந்த ஒரு மனிதன் போரின் காரணத்தால் கருப்பு சந்தையில் ஈடுபட்டு பெருமளவு செல்வத்தை சேர்த்திருந்தான். அதற்கு நன்றி கூறும் முறையில் அவன் ஹிட்லரை வழிபட்டது என் நினைவில் உள்ளது. இவ்வாறு ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்கள் பொதுவாக வலிமை வாய்ந்த மனிதனை கடவுளாக தேர்ந்தெடுக்கின்றனர். யாரை வேண்டுமானாலும் கடவுளாக வழிபடலாம் என்பதும் ஒரே பலன்களை அடையப்படும் என்பதும் அவர்களது எண்ணம். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அத்தகைய தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிறார்கள் என்றும் இருளான தமோகுணத்தில் இறந்து போன ஆவிகளை வழிபடுகிறார்கள் என்றும் இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இறந்து போன மனிதனின் சமாதியை மக்கள் வழிபடுகிறார்கள். உடலுறவு குறித்த தொண்டும் இருண்ட குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. அதுபோல இந்தியாவின் சில குக்கிராமங்களில் பேய்களை வழிபடும் சிலரும் இருக்கின்றனர். கீழ்நிலை மக்கள் சில நேரங்களில் காட்டிற்கு செல்கின்றனர். அங்கு ஏதேனும் ஒரு மரத்தில் பேய் வசிப்பதாக அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த மரத்தை வழிபட்டு பலி கொடுப்பதை நாம் இந்தியாவில் கண்டுள்ளோம். இத்தகு பலதரப்பட்ட வழிபாடுகள் உண்மையில் தெய்வ வழிபாடு அல்ல. தெய்வ வழிபாடு என்பது சுத்த சத்துவ குணத்தில் திவ்யமாக நிலை பெற்றுள்ள நபர்களுக்கானதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 4.3.23 சத்துவம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம். சுத்த சத்துவ குணத்தில் ஒருவன் நிலை பெறும் போது அவன் வாசுதேவரை வழிபடுகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஜட இயற்கையின் குணங்களிலிருந்து முழுமையாக தூய்மை பெற்று திவ்யமான தளத்தில் நிலை பெறுபவர்கள் பரமபுருஷ பகவானை வழிபட முடியும் என்பதாகும். அருவவாதிகள் சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டியவர்கள். அவர்கள் 5 தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்கள் விஷ்ணுவை பற்றி சொந்த தத்துவத்தை உருவாக்கி அந்த விஷ்ணுவை வழிபடுகின்றனர். விஷ்ணு பரமபுருஷ பகவானின் விரிவங்கம் ஆவார். ஆனால் பரமபுருஷ பகவானின் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாத அருவவாதிகள் விஷ்ணுவின் உருவம் அருவ பிரம்மனின் மற்றொரு தோற்றம் என்று கற்பனை செய்து கொள்கின்றனர். அதுபோல ரஜோகுணத்தில் உள்ள அருவத்தின் உருவமே பிரம்மதேவர் என்றும் கற்பனை செய்கின்றனர். இவ்வாறு 5 விதமான தெய்வங்கள் வழிபடத்தக்கவர்கள் என்று இவர்கள் சில சமயங்களில் விவரிக்கின்றனர். இருப்பினும் அருவ பிரம்மனே உண்மையான சத்தியம் என்று அவர்கள் எண்ணுவதால் வழிபடத்தக்க எல்லா விஷயங்களையும் அவர்கள் இறுதியில் புறக்கணிக்கின்றனர். முடிவு என்னவெனில்
தெய்வீக இயற்கையில் உள்ள நபர்களுடன் உறவு கொள்வதால் மட்டுமே ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களிலிருந்து ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. இன்றைய தினம் நாம் வந்து பகவத்கீதை 17வது அத்தியாயம் 4வது பதத்தை பார்க்கலாம். यजन्ते सात्विका देवान् यक्ष रक्षांसि राजस प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः. मोळिपेयर्पु पोरुळै अस பக்திவேதா சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாத் கீதை. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர், தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா மூன்று குணங்களை பற்றி கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். அதாவது சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள், ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதர்கள், தமோகுணத்தில் இருக்கும் மனிதர்கள். ஸோ பூலோகத்தில் மனிதர்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மனிதர்கள் விதவிதமான நபர்களை வழிபடுறாங்க. அவங்க யாரை வழிபடுறாங்களோ அந்த லோகத்து தான் அவங்க போவாங்க. கிருஷ்ணர் இருக்கல சொல்லிக்கிறார் இல்லையா, யாந்தி தேவ விரதா தேவன் பித்ருன் யாந்தி பித்ரு விரதா, நீங்கள் யாரை வழிபடுறீங்களோ அந்த லோகம் தான் நீங்கள் போவீங்கன்றார். அப்போது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் இந்தியாவை விட்டுட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க இந்தியாவில் இருக்கிற தேவதைகளை விட்டுட்டாங்க, இந்தியாவில் இருக்கிற கோயில் வழிபாடை விட்டுட்டாங்க, இந்தியாவில் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டுட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. எது காரணம்னா வெளிநாட்டில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குன்றதுக்காக, வெளிநாட்டில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குன்றதுக்காக வெளிநாட்டுக்கு போனாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேற்கத்தியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தாங்க. யூரோப் நாட்டினர், அரப் நாட்டினர், இஸ்லாமிய சமுதாயத்தினர், கிறிஸ்துவ சமுதாயத்தினர் போன்றவர்கள் இந்தியாவை பல பல வருடங்கள் ஆண்டார்கள். ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்தியா அடிமைப்பட்டிருந்தது, இஸ்லாமியர்கள் ஆட்சியில் இருந்தது, பிறகு கிறிஸ்துவர்கள் ஆட்சிக்கு வந்தது, மறுபடியும் இப்போ வந்து ஒரு 75 வருடமாக இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்து விட்டது என்று குறிப்பிட்டு கொள்கிறது. அதனால் இந்த நிலை கூட இன்றைய கூட மேற்கத்தியர்களின் ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்குது. இந்தியா வந்து படிப்பு, கல்வி, விஞ்ஞானம் எல்லா துறையிலும் மேற்கத்தியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக கல்வித்துறையிலேருந்து ஆரம்பித்து கலாச்சாரம், மொழி எல்லாமே ஆங்கில மொழி பேசுகிறாங்க. இந்தியாவில் பேசக்கூடிய மொழினா சமஸ்கிருதம் இருந்தது. தேவநகரி தேவர்கள் பேசக்கூடிய மொழியானது சமஸ்கிருதம், அசுரர்கள் பேசக்கூடிய மொழி என்பது இப்போ இந்த ஆங்கில மொழி தான் உலகம் ஃபுல்லாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது இது அசுரர்கள் பேசக்கூடிய மொழியாக எடுத்துக்கலாம். அசுரர்களுக்கு என்று மொழி இருக்குல்ல, சாதாரண மனிதர்களுக்கு என்று சில மொழிகள் இருக்கிறது. நாகல எல்லா விதமான மனிதர்களுக்கும் எல்லா விதமான காட்டு வாசிகளுக்கும் சில மொழிகள் இருக்கிறது, கிராமத்து வாசிகளுக்கு சில மொழிகள் இருக்கிறது. ஸோ விதவிதமான நபர்களுக்கு விதவிதமான மொழிகள் இருக்கிறது இல்லையா. அப்போது இப்போ எல்லாமே வித ஆங்கிலத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க, ஆங்கிலத்திலே பேச நினைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதேமாதிரி வாழ நினைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் உடை, அவர்கள் நடனம், அவர்களது இசை, கலை, நாடகம், நடனம், அவர்கள் பேசுறது, சாப்பிட்றது எல்லாமே ஆங்கிலேயர்களை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவை சரி, இல்லை ஆங்கிலேயர்களை மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டினரையும் சரி, யூரோப்பிய நாட்டினரும் சரி, அவங்க பின்பற்றுக்காங்க. இப்போ வந்து எல்லாமே அமெரிக்காவை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஐரோப்பிய நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்திய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம், இந்திய உடை நடை உடை கலாச்சாரம் உணவு வகைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, இப்போ ரொம்ப குறைவாக தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதிகமான முக்கியத்துவம் மேற்கத்தியர்களுக்கு கொடுக்குறாங்க. காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நம்ம வந்து பயணம் செய்வோன்றது இயற்கையான விஷயந்தான். காற்று வீசுகிற பக்கம் நீங்கள் வந்து அது சொல்லுவோம், ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, விவசாயம் செய்கிறவங்க அது மாதிரி காற்றை வீசுகிற பக்கம் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. சில அரிசிகளெல்லாம் அரிசிகளெலாம் க்ளீன் பண்ணுறப்போ வந்து காற்று வீசுகிற பக்கமாக பார்த்து அவங்க அரிசி க்ளீன் பண்ணுவாங்க. அந்த சில தானியங்களெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. காற்று வீசுகிற பக்கமாக நம்ம பயணம் செஞ்சால் கொஞ்சம் எளிதாக இருக்கணும். காற்று எதிர்த்து காற்று வீசுகிற திசைக்கு எதிர திசை நீங்கள் போனீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காற்று எந்த பக்கம் வீசுதோ அது பக்கம் நீங்கள் இப்போ பயணம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பயணம் எளிதாக இருக்கும். அதுமாதிரி இப்போ வந்து காற்று வந்து மேற்கத்தியர்கள் பக்கம் வீசுது, அசுரர்கள் பக்கம் காற்று வீசிகிட்ருக்கு. அது காலம் வந்து சில நேரத்தில் தேவர்களுக்கு சில காலம் நல்லாயிருக்கும்,
அசுரர்களுக்கு சில காலம் நல்லா இருக்கும். சில நாள் சில காலத்தில் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் வெற்றி பெறுவாங்க, சில காலத்தில் சில நேரத்தில் தேவர்கள் வெற்றி பெறுவாங்க. அப்போ என்னன்னா ரஜகுணம் சத்துவகுணம் தமகுணம் மூன்றுக்குள்ள போட்டி நடந்துகிட்டே இருக்கு. சத்துவகுணம் ஆதிக்கம் செலுத்தும் போது ரஜகுணம் தமகுணம் தோற்கடிக்கப்படுகிறது. தமோகுணம் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது ரஜகுணம் சத்துவகுணம் தோற்கடிக்கப்படுகின்றது. ரஜகுணம் ஆதிக்கம் செலுத்தப்படும் பொழுது சத்துவகுணம் தமோகுணம் தோற்கடிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா குணத்துக்கும் ஒரு போட்டி எப்பவுமே இருக்குது. கலியுகத்தில் தமோகுணம் அதிகமாக இருக்கிறதுனால தமோகுணத்தில் இருக்கிறவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, தமோகுணத்தில் இருக்கிறவங்க வெற்றி பெறுறாங்க, நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. அதாவது தமோகுணத்தில் இருக்கிறவங்க செழிப்பாக இருக்கிறாங்க. அதாவது தமோகுணத்தில் இருக்கிறவங்க யாரை வழிபடுறாங்கன்னா பேய்களையும் பூதங்களையும் வழிபடுறாங்க. தமோ குணத்தில் இருக்கிறவங்க பேய்களையும் பூதகுணங்களையும் வழிபடுறாங்க. அப்போ தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யார் அதிபதினா சிவபெருமான். அப்போ கலியுகத்தில் சிவபெருமானுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. சிவபெருமானுடைய பூஜை தான் அதிகமாக பண்ணுறாங்க மக்கள். மக்கள் வந்து இப்போது தமோ குணத்தில் இருக்கிறவங்களை அதிகமாக பூஜை பண்ணுறாங்க. அதாவது பேய்களையும் பூதங்களையும் வழிபடுறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கிறிஸ்துவ சமுதாயத்திலும் அப்படி தான் இருக்குது. எல்லா சமுதாயத்துலேயும் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் விதவிதமான நபர்கள் இருக்காங்க, விதவிதமான உணவுகள் உட்கொள்கிறாங்க, விதவிதமான எல்லாமே விதவிதமாக செயல்படுறாங்க. பூதகணங்கள் பேய்கள் பூதகணங்கள். பாகவத புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா பிஷாச்சி சந்தர்சனம் பவிஷ்யத்தின் போட்டிருக்கு. பாகவத புராணத்தில் கலியுகத்தில் மக்கள் எதிர்காலத்தில் பிசாசுகளாக மாறிடுவாங்கன்னு போட்டிருக்கு. பிசாசுகள்னு என்ன, சரியாக உணவு இருக்காது, சரியாக உடை இருக்காது, சரியாக உறவு முறை இருக்காது. உணவு இருக்காது, உடை இருக்காது, உறவு முறை இருக்காது. பிசாசி சந்தர்சனம் பவித்தது. எதிர்காலத்தில் மக்கள் எல்லாம் பிசாசுகளாக மாறிட்டு வர்றாங்க. ஸோ அது வந்து காரணம் வந்து தமோகுணம். தமோகுணத்தில் மக்கள் இருக்கிறதுனால பேய்களாகவும் பூதகணங்களாகவும் இருக்கிறாங்க. சரியாக எப்படின்னா சரியாக உடை இருக்காது, சரியாக உணவு இருக்காது, சரியாக உறவு முறைகள் இருக்காது. அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ சத்துவகுணத்தை இப்போ பகவான் விஷ்ணு சத்துவகுணத்தில் இருக்கிறார். அவர் சுத்த நிலையில் இருக்கிறார். தூய்மையான சத்துவகுணத்தை பகவான் விஷ்ணு இருக்கிறார். அவரை வழிபடணும்னா அவங்க அந்த குணத்துக்கு வந்தால் தான் வழிபட முடியும். இல்லைன்னா அவங்களால வழிபட முடியாது. ஸோ சாஸ்திர விதிகளை நன்கு சாஸ்திர பற்றி தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சால் கூட அதுக்கு நம்பிக்கை இருக்காது. இப்போ யாருமே சாஸ்திரத்துக்கு பகவத்கீதை போன்ற சாஸ்திரத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பைபிள் குரான் அந்த மாதிரி சாஸ்திரத்தை இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கலியுகத்தில் பைபிள் குரான் தோரா இந்த மாதிரி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் குறைவாக தான் இருக்குது. ஸோ யார் யார் எந்தெந்த குணத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வழிபாடு செய்கிறாங்க. சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க தேவர்களை வழிபடுறாங்க. தேவர்கள்னா பிரம்மா, சிவபெருமான், இந்திரன், சந்திரன், சூரியதேவன் போன்றவங்கெல்லாம் தேவர்கள். அவங்கெல்லாம் அமரர்கள். அவங்களுக்கெல்லாம் மரணம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமான மக்கள் விதவிதமாக வழிபாடு செய்கிறாங்க. சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க விஷ்ணு பக்தர்களை வழிபடுறாங்க. ரஜகுணத்தில் இருக்கிறவங்க அசுரத்தனமானவர்களை வழிபடுறாங்க. தமோ குணத்தில் இருப்பவங்க பேய்களை, பிரேதங்கள், பூதங்கள், பிசாசுகளை வழிபடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு கதைகளை நம்ம படிக்கலாம். கிருஷ்ணரே பல்வேறு பிசாசுகளை அழிச்சிருக்கிறார். கிருஷ்ணர் வந்து பல்வேறு பூதகணங்களை அழிச்சிருக்கிறார், அசுரர்களை அழிச்சிருக்கிறார். பரித்ரநாய சாதுனா விநாஷஜ் துஷ்கிருத்தம், கெட்டவர்களை கிருஷ்ணர் வந்து அழிக்கிறார். மன ரீதியாக அழிக்கிறார், உடல் ரீதியாக அழிப்பதில்லை. பகவான் கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் அசுரர்களை உடல் ரீதியாக அழிக்கிறதில்ல, அவங்க அசுர குணத்தை அழிக்கிறார். பிரஜஜன பாலன அசுர குல நாசனம். பிரஜஜனா நல்லவங்களை பாதுகாக்கிறார், அசுரர்களை அழிக்கிறார். கிருஷ்ணர் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்து அசுர குணத்தை அழிக்கிறார், அசுரர்களை உடல் ரீதியாக அழிக்கிறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகத்தில் பல்வேறு அசுர குணங்கள் நிறைந்த நபர்கள் இருக்காங்க. அவங்க வந்து யட்சர்கள், ராட்சசர்கள் எல்லாம் வழிபடுறாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த நாட்டோட இசை, கலை, நாடகம், உணவு முறை எல்லாத்தையும் பின்பற்றுறீங்களா இல்லையா, பின்பற்றுறாங்க இல்லையா.
அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் வழிபடணும்னா அதே மாதிரி நம்ம செயல்படணும். இப்போ எல்லாருமே வந்து யாரையோ ஒருத்தர் வழிபட்டு தான் செய்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறாங்க. இப்போ வந்து சில கோயிலெல்லாம் பலி கொடுப்பாங்க, ஆடு மாடு பலி கொடுப்பாங்க. அது கடவுள் விருப்பமா இல்லை இவங்களோட விருப்பமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இவங்களுக்கு கறி சாப்பிடணுன்றதுக்காக பகவான் அதாவது கோயிலில் பலி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் தெய்வங்களெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தெய்வங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் மரணமற்றவர்கள், தேவர்களெல்லாம் அமரர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க விஷ்ணு பிரசாதத்தை எடுத்துக்குவாங்க. இது யார் சாப்பிட்றாங்க இந்த மாதிரினா, சில வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் தான் இந்த மாதிரி கறி மாமிசம் முட்டை எல்லாம் சாப்பிடுறது. அசுரர்கள் பேய்கள் பூதங்கள் தான் இது மாதிரி சாப்பிடும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்வாங்க. நல்ல உணவு கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு, அதனால் இந்த மாதிரி உணவு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு பழகி போயிருப்பாங்க. அதனால் இது இல்லாமல் அவங்க வாழ முடியாதா இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி அவங்க வந்து காளிக்கு மாமிசம் சாப்பிடாமல் வாழ முடியாதா என்ன, மாடு சாப்பிடாமல் வாழலாம். ஆனால் இவங்க வந்து அந்த நாக்கு ருசிக்காக சாப்பிட்றாங்க. சில பேர் பசிக்காக சாப்பிட்றதுன்றதோட நாக்கு ருசிக்காக அவங்க விதவிதமான மாமிசத்தை சாப்பிடுவாங்க. விதவிதமான மீன்கள் மாமிசம் கறி வகைகள் சாப்பிடும். காய்கறிகள் எவ்வளவோ இருக்குது, ருசியாக இருக்குது, ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. இந்த அசுரர்கள் வந்து இந்த மாதிரி மாமிசத்தை மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு ஆயுஷும் குறையுது, நோய் வருது. வழிபடுறதுனா இப்போ எல்லோரும் ஏதோ வழிபடணும்னா என்ன நம்ம பண்ணணும், வழிபடுறதுன்னா அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறது, தேவையான உடைகள் கொடுக்கறது, தேவையான வசதிகள் செய்து கொடுக்கணும் வழிபடுறதுன்னா, இல்லையா? இப்போ பகவான் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு கோயில் எழுப்புகிறோம், சிலை வழிபாடு செய்கிறோம், விக்கிரக வழிபாடு செய்கிறோம், அவருக்கு நைவேத்தியம் செய்கிறோம், பூ மாலை சாப்பிட்டுக்கிறோம், அவருக்கு ஆடை ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், துளசியை அர்ச்சனை பண்ணுகிறோம், பிறகு பூ மாலை இது பிறகு சாமரம் இதெல்லாம் வீசுகிறோம். இது வந்து வழிபடுறோம், கிருஷ்ணரை வழிபடுறோம். அதே மாதிரி அசுரர்களை வழிபடணும்னா அசுரர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. அசுரர்களோட அவங்களை புகழ்ந்து பேசுவாங்க, அசுரர்களுக்கு புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை கொடுப்பாங்க, பிடித்தமான என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி நடந்துக்குவாங்க. அதுதான் வழிபாடுன்றது. இப்போ அதே மாதிரி பூதங்களை வழிபடுறன்றது, பூதங்களை வழிபடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அசுரர்களுக்கு என்ன பிடிக்கும், நல்ல மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம் ஆடுறது, தவறான பால் உறவு இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டே இந்த மாதிரி நடத்துறது என்னன்னா, கவர்மெண்ட்டும் அசுரர்கள், கவர்மெண்ட்டை நடத்துகிற மக்களும் அசுரர்கள் தான். அசுரர்களை வழிபடுறாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லிட்டு அரசு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குது. மக்களுக்கு என்ன தேவை, யதா ராஜா ததா பிரஜா. கலிபுருஷன் ஆதிக்கத்தில் கலியுடைய அரசன், கலி அரசன், அவரோட பிரஜைகள் எப்படி இருப்பாங்க, கலிபுருஷனுடைய ஆட்சியில் பிரஜைகள் எப்படி இருப்பாங்கன்னா, போத மருந்து சாப்பிடுவாங்க, சூதாட்டம் ஆடுவாங்க, தவறான பால் ஒரு மாவசம் சாப்பிடுவாங்க. இதான் கலியுடைய ஆட்சி. கலிபுருஷனுடைய ஆட்சியில் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக இருக்கும். அசுரர்கள் இது தான் செய்வாங்க. அப்போ கலிபுருஷனே ஒரு அசுரன் மாதிரி எடுத்துக்கலாம். கலியுகத்தில் அசுரர்கள் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. தேவர்கள் ஆட்சின்னு என்ன இருக்கும், அங்கே பாம்பு சாப்பிட மாட்டாங்க, சூதாட்டம் ஆட மாட்டாங்க, தவறான பாலூர் இருக்காது, போத மருந்து சாப்பிட மாட்டாங்க தேவர்கள். அசுரர்கள் இதை சாப்பிடுவாங்க. அப்போ இது வந்து வழிபாட்டு முறை தான். மக்கள் வந்து அரசர்களை வழிபடுறாங்க, அரசர்கள் வந்து மக்களை வழிபடுறாங்க. அரசர்களுக்கு தேவையானதை மக்கள் வரிப்பணம் செலுத்துகிறாங்க, அரசர்களுக்கு தேவையான வரிப்பணத்தை மக்கள் செலுத்துகிறாங்க. அதேமாரி மக்களுக்கு தேவையானதை அரசர்கள் கொடுக்குறாங்க, ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. இப்போது தேவர்களுக்கு தேவையானது என்ன, பகவான் விஷ்ணுக்கு தியாகம் செய்யணும், பகவான் விஷ்ணுக்கு யாகம் செய்யணும், பகவான் விஷ்ணுக்காக பல்வேறு விஷயங்கள் செய்யணும். அதுதான் வந்து தேவர்களை நீங்கள் வழிபடுறது எப்படி, தேவர்களை வழிபடுறது வந்து அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் கொடுக்குறது, அவங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடுறது, இசை நடை நடனம் கலை அதை நடத்துறதெல்லாம், தேவர்களை தேர் ஓட்டுறது, தேவதைகளை வழிபடுறது அதே மாதிரி தான். அசுரர்களை வழிபடுறதுன்னா அசுரர்களுக்கு பிடித்த இந்த போதை மருந்து சாப்பிட்றது, ஆல்கஹால் சாராயம் பீடி, அப்புறம் புகையிலை போதை மருந்து, அப்புறம் இந்த சூதாட்டம் மாமிசம் தவறான பாலூர் இதெல்லாம் அசுரர்களுக்கு பிடிக்கும். அப்போ அசுரர்களை என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு அசுர அரசர்கள் வந்து மக்களுக்கு பிடிச்சதை கொடுப்பாங்க. அதே மாதிரி அசுர ராஜனுக்கு பிடித்த மாதிரி அசுர மக்கள் நடந்துக்குவாங்க.
ஸோ மக்களுக்கு தேவையானது அரசாங்கமே நான் இப்போ கொடுக்குது இல்லையா, அரசாங்கமே கவர்மெண்ட்டே டாஸ்மாக்னு ஒரு நிறுவனத்தை நடத்தி மக்களுக்கு போதை மருந்து சப்ளை பண்ணுது. அதே மாதிரி கசாப்பு கூடங்களுக்கு அனுமதி கொடுத்துருது, சூதாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருது, தவறான பாலுறவுக்கும் தடை செய்கிறதில்ல. இது வந்து அந்தளவுக்கு கட்டுப்பாடு விதிகள் குறைவு தான். இந்த வேறு விஷயத்துக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் குறைவு தான். சூதாட்டத்துக்கு, மாமிசத்துக்கு, தவறான பாலுறவுக்கு, போதை மருந்துக்கு இதெல்லாம் கட்டுப்பாடுகள் மிக குறைவாக தான் இருக்குது. எல்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது, ஒப்பனாகவே நடக்குது. ஆல்கஹால் கன்சம்ஷன், இன்டாக்சிகே, பீடி, சிகரெட், பான் பிடா, குட்கா இதெல்லாம் ஓப்பனாகவே நடந்துட்டு தான் இருக்குது. தடை அது 100% தடை கிடையாது. விரும்புகிறவங்க செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்காங்க. தவறான பாலுறவுக்கும் தடை கிடையாது, சூதாட்டத்துக்கும் தடை கிடையாது, மாமிசம் சாப்பிட்றதுக்கும் தடை கிடையாது. அந்த காலத்தில் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள். அசுரர்கள் தான் இப்படி செய்வாங்க, அசுர மக்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க, தேவர்கள்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போது அசுரர்கள் ஆட்சி செய்தால் இதை தான் அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க அசுரர்களை வழிபடுவாங்க, தமோ குணத்தில் இருக்கிறவங்க பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுவாங்க. பேய்கள் பூதங்களை என்ன சாப்பிடுது, எல்லாமே எல்லாருக்குமே விதவிதமான உணவுகள் தேவைப்படுது. தேவர்களுக்கு அமிர்தம், ரிஷி முனிகளுக்கு அவங்களுக்கு ஞானம், அசுரர்களுக்கு இன்டாக்சிகேஷன் அதாவது போதை மருந்து சாப்பிட்றது அசுரர்களின் இயற்கையான விஷயம். அசுரர்களெல்லாம் போதை மருந்து நிறைய சாப்பிடுவாங்க, மயக்கத்தில் இருப்பாங்க. மதம் மோக மதம், மயக்கம் மற்றும் அகங்காரமாக இருப்பாங்க, நான் என்ற தற்பெருமையாக இருப்பாங்க, மயக்கத்திலே இருப்பாங்க அசுரர்கள். அப்புறம் தமோ குணத்தில் இருக்கிற பேய்களும் பூதங்களும் என்ன சாப்பிடும், ரத்தத்தை குடிக்கும், ரத்த குடிக்கிறோம், ரத்த காட்டேரின்னு சொல்கிறோம். ராட்சசர்கள் ரத்தத்தை உரிவாங்க, அடுத்தவங்க உழைப்பை சுரண்டி எடுத்துருவாங்க, அடுத்தவங்க உழைப்பை இவங்க எடுத்துக்குவாங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பாங்க, அடுத்தவங்களை திருடுறது ஏமாத்துறது, ரத்த காட்டு ரத்தத்தை உரியுறது. இந்த பூதனா என்ற அரக்கி குழந்தைங்களை கொண்டுட்டு இருந்தது, பூதனா அரக்கி குழந்தைங்களை கொண்டுட்டு இருந்தது. அது மாதிரி பேய்களெல்லாம் அடுத்தவங்களை போய் அடுத்தவங்க வாழ்க்கை திசை மாற்றி கொண்டு போயிடுவாங்க. பேய்களெல்லாம் சரியாக உணவு இருக்காது, சரியாக சாப்பிட்ற தங்க இடம் இருக்காது, சரியாக உறவு முறைகள் இருக்காது. இதெல்லாம் பிசாசுகள் ஆட்சி செய்கிறப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை உருவாகும். சரியாக யாருக்கிட்ட பழக மாட்டாங்க, சரியாக எதுவுமே சரியாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, சரியாக வந்து ஆடைகளும் சரியாக அணிய மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா சில இஸ்லாமியர்கள்லேயும் பார்த்திங்கன்னா சில வசதி படைத்த மனிதர்கள் விதமாக வேறு விதமாக இருப்பாங்க. ஏழைகள் வந்திங்கன்னா ஏழை நிலையில் மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையாத சில நபர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க, அசுத்தமாக இருப்பாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க உடுத்துகிற உடைகள், அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே அசுத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்கள் உடை, உங்கள் பேச்சில் தான் நீங்கள் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே. இப்போ யார் எப்படி இருக்காங்கன்றது அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேயே தெரிஞ்சு போகுது. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே தெரிஞ்சு போகுது. ஸோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். பூதநாதன் சிவபெருமான் வந்து பூதர்களின் அதாவது பேய்களுடைய தலைவர் என்று சொல்ல, பேய்கள் பூதங்கர்கள் பூதநாதன் அனைத்து வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கு தலைவராக சிவபெருமான் கருதப்படுகிறார். ஆனால் சிவபெருமான் வந்து தமோ குணத்தில் இருக்கிறார் நம்ம எடுத்துக்கூடாது. சிவபெருமான் வந்து தமோ குணத்தில் இருக்கிறார் நம்ம எடுத்துக்கூடாது. சிவபெருமான் வந்து ஒரு கருணை வடிவானவர், வைராக்கியமானவர். அவர் ஜடம் இந்த அவர் வந்து பௌதிக நிலையில் கிடையாது, அவர் ஆன்மீக நிலையில் இருப்பவர், பிரம்மன் என்ற நிலையில் இருப்பவர் அவர் சிவபெருமான். அவர் வந்து பௌதிக பற்றுதல் கிடையாது அவருக்கு. பௌதிகத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்கள் தான் பூதகணங்கள், இந்த பிசாசுகளெல்லாம் பௌதிகத்தில் மிகவும் பாவ செயல் செய்தவங்க. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையாதவர்கள், பௌதிகத்தில் மூழ்கி இருப்பவர்கள், மிகவும் பற்றுதல் கொண்டவர்கள், அதிகமான தீராத ஆசை கொண்டவர்கள், மயக்கத்தில் இருப்பவர்கள், அதே மாதிரி பாவ செயல்கள் செய்தவர்களெல்லாம் இந்த மாதிரி பூதங்களாக பிசாக பிசாசுகளாக மாறிடுறாங்க. அவங்களை நல்வழிப்படுத்துறது சிவபெருமான். ஸோ விதவிதமான மக்கள் விதவிதமாக வழிபடுறாங்க. தேவர்கள் என்றால் பிரம்மா சிவன் உட்பட இந்திரன் சந்திரன் சூரியதேவன் பூண்டவர்களை குறிக்கும். பல்வேறு தேவர்கள் உள்ளனர். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வழிபடுகின்றனர்.
எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எல்லாரும் வழிபடுறாங்க. இப்போ வாட்டர் டிபார்ட்மெண்ட் நம்ம போகிறோம், நமக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், வாட்டர் சப்ளை கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வேலை கிடைக்கும் நமக்கு, ஒவ்வொரு விஷயம் வேலை நடக்கும் இல்லையா. அதேமாரி ஒவ்வொரு கடையிலேயும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைக்கும். மளிகை கிடைக்குன்னா அரிசி பருப்பெல்லாம் வாங்கலாம், காய்கறி கிடைக்குன்னா காய்கறி வாங்கலாம், பழம் கிடைக்குன்னா பழம் வாங்கலாம், பூ கிடைக்குன்னா பூ வாங்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த கிரகங்கள் நமக்கு, இந்த தேவதைகள் நமக்கு சில விஷயங்களை சப்ளை பண்ணுறாங்க. தண்ணி சப்ளை பண்ணுறது தான், மழை நமக்கு வர்றது இந்திரன் மூலமாக மழை வருது, சுக்கர கிரகத்தின் மூலமாக மழை வருது. இசைக்கலை நாடகம் சுக்கர கிரகம், திருமண வாழ்க்கை சுக்கர கிரகம், அரசாட்சி சூரிய கிரகம், மக்களாட்சி சனி கிரகம், கடல் பயணம் கப்பல் பயணம் சனி கிரகம், ஆகாய பயணம் சனி கிரகம். ஒவ்வொரு கிரகத்து மூலமாக ஒவ்வொரு விஷயம் நடக்குது நமக்கு. நெருப்பு மூலமாக நம்ம பயணம் செய்கிறோம், அது ஆகாயத்தில் நெருப்பும் தேவைப்படுது, காற்றும் தேவைப்படுது. நமக்கு எல்லாமே ஒரு கலந்தாப்பில் தான் நம்ம எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒரு கிரகத்து மூலமாக நம்ம நடக்கு எல்லாமே, விதவிதமான கிரகங்கள் மூலமாக, விதவிதமான தேவதைகள் மூலமாக விதவிதமான விஷயம் நமக்கு கிடைக்குது. தொழில் வியாபாரம் குபேரன் வழிபடுவாங்க, அரசர்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸு, இராணுவம், யமதர்மராஜன் அல்லது முருகர், அதே மாதிரி ஆன்மீக கல்வி பிரம்மா, பௌத்த தொழில்நுட்பம் சிவபெருமான், மாய வித்தைகள் நடனக்கலை சிவபெருமான், நடனக்கலை நாடகக்கலை இசை சிவபெருமான், பிரம்மா கல்வி தொழில்நுட்பம் அதாவது பௌதிகமான கல்வி, ஆன்மீக கல்வி என்பது பிரம்மா சிவன் கொடுக்குறாங்க, விஷ்ணு கூட ஆன்மீக கல்வி தான். ஸோ செல்வத்துக்கு லக்ஷ்மி வழிபடுவாங்க, கல்விக்கு சிவபெருமான், கல்விக்கு வந்து சரஸ்வதியை வழிபடுவாங்க, கலை நாடகம் இசை பார்வதியை வழிபடுவாங்க, அழகு அந்த மாதிரி அப்சராக்கள் கந்தர்வர்கள், பாட்டு பாடுறது கந்தர்வா அப்சராக்கள், சிறந்த திருமண வாழ்க்கை சிறந்த இல்லற வாழ்க்கை சிவபெருமான் பார்வதி கந்தர்வா அப்சராக்கள், விதவிதமான நபர்கள் வழிபடுறாங்க எல்லாருமே. யக்ஷர்கள் ராட்சசர்களுக்கு பணம், தைத்தியர்களில் பிரகலாதன் அசுரர்கள், அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க, சிறந்த நபர்களை வழிபடுறாங்க. அப்போது ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க அசுரர்களை வழிபடுவாங்க. அப்போ ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க அசுரர்கள்னா யார்? பிரகலாத் மகாராஜா வந்து ஒரு அசுரராக கருதப்பட்டார், ஆனால் அவர் ஒரு மகாஜனர். பிரகலாதன் பலி மகாராஜுங்கள்லாம் மகாஜனர்கள், 12 மகாஜனர்களில் பலி மகாராஜு ஒரு மகாஜனர், பிரகலாத் மகாராஜும் ஒரு மகாஜனர். இவங்கெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கிறதா எடுத்துக்கலாம், அதாவது ரஜோகுணத்துக்கு அவங்க அந்த அசுரர்களுக்கு தலைவர்கள் இவங்கெல்லாம். ஸோ ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க அசுரர்களை வழிபடுறாங்க. இரண்டாம் உலக போரின் போது கல்கத்தாவில் இருந்த ஒரு மனிதன் போரின் காரணத்தால் கருப்பு சந்தையில் ஈடுபட்டு பெருமளவு செல்வத்தை சேர்த்திருந்தான், அதற்கு நன்றி கூறும் முறையில் அவன் ஹிட்லரை வழிபட்டது என் நினைவில் உள்ளது. ஸோ பிரபுபாதர் இங்கே அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார் பாருங்கள். ஸோ முதல் 2 உலக போர் நடந்தது, அந்த நேரத்தில் பல்வேறு தட்டுப்பாடுகள் இருக்கும், கருப்பு சந்தையில் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, உணவு தட்டுப்பாடு நிறைய நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதை சில விஷயங்களெல்லாம் விலை, இவங்களே விலை ஏற்றிடுவாங்க, ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அது விலை ஏறி போயிடும், டிமாண்ட் இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குன்னா சொல்கிற விலைக்கு வாங்கிடுவாங்க. இவங்க சொல்கிறது தான் விலை, ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு பொருள் டிமாண்ட் இருக்குது, சப்ளை குறைவாக இருக்குது, அப்போ வியாபாரம் பண்ணுறவங்க அதை பயன்படுத்தி நிறைய விலைக்கு விற்றுருவாங்க. தக்காளியெல்லாம் சில நேரத்தில் 100 ரூபாய்க்கு 1 கிலோ விற்பாங்க, தக்காளி சில நேரத்தில் 10 ரூபாய்க்கு 2 கிலோ விற்கிறவங்களும் இருக்காங்க. தக்காளியெல்லாம் ரொம்ப கம்மியாக விற்கிறவங்க ஒரு சில நேரத்தில் தக்காளி ரொம்ப விலை குறைவாக இருக்கும், சில நேரம் தக்காளி விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைஞ்சி போகும், சில நேரத்தில் விளைச்சல் குறைவாக இருக்கிறதுனால விலை அதிகமாயிரும். ஸோ டிமாண்ட் இருக்கும் சப்ளை கம்மியாக இருக்கும், அப்போ விலை ஜாஸ்தியாயிரும். ஸோ டிமாண்ட் இருக்குது
டிமாண்ட் இல்லை, சப்ளை அதிகமாக இருக்குது, விலை குறைச்சி தான் ஆகணும். விலை ஏற்றம் எப்பவுமே விலை ஏறிட்டு இறங்கிட்டே இருக்கும். வியாபாரத்தில் விலை ஏறும் இறங்கிட்டே இருக்கும். சப்ளை அதிகமாக டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா விலை ஏறிடும். சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் குறைவாக இருக்குன்னா விலை குறைஞ்சிரும். அந்த மாதிரி இங்கே வந்து போர் நேரத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை குறைவாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டலில் பெட்டெல்லாம் நிறைய தேவைப்பட்டது இல்லையா, மருந்து தேவைப்பட்டது, அதெல்லாம் விலை ஏறி போச்சு. கொரோனா டைமில் வந்து நிறைய விஷயங்கள் விலை ஏறி போச்சு. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் அதிகமாகிட்டாங்க, அதனால் விலை ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சு, ட்ரீட்மெண்ட் வர காஸ்ட் ஏறி போகும். ஸோ ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய விலை ஏற்றிடுவாங்க. சப்ளை குறைவாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா விலை ஏற்றிடுவாங்க. அது மாதிரி இங்கே பிளாக் மார்க்கெட்டில் அவங்க நிறைய சம்பாரிச்சிருக்காங்க பிரபுபாத் டைமில். அதனால் அவங்க ஹிட்லர் தானே அதுக்கு ரெண்டாம் உலக போகிற காரணம், ஹிட்லர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிட்லரை வழிபட்டவங்க இருக்காங்க. ஹிட்லரை வந்து ஒரு நபர் வழிபட்டிருக்காராம். அவர் பணம் சம்பாரித்தார், இவருக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா அவங்க வழிபடுவாங்க. இப்போ அம்பேத்கரை வழிபடுறவங்க இருக்காங்க, அம்பேத்கருக்கு அங்கங்கே செலவு வச்சுருக்காங்க. அவர் அம்பேத்கர் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு பல்வேறு சலுகைகள் இப்போவும் கிடைச்சிட்ருக்கு. அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்தார், அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, சில ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட அம்பேத்கர் சிறந்த முறையில் வழிபடப்படுகிறார். அம்பேத்கர் கடைசியில் வந்து புத்த மதத்துக்கு மாற்றப்பட்டார், புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஒரு விதமாக அம்பேத்கர் வந்து ஒரு நாஸ்திகமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட நபர்கள் நாஸ்திக கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் இந்து மதத்திலிருந்து அவர்கள் வந்து வேறு மதத்துக்கு மாறிட்டுருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு மாற்றம் அடைஞ்சு விட்டார். அவர் மூலமாக ரிசர்வேஷன் கோட்டா, குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. அதனால் அம்பேத்கரை வந்து ஒரு கடவுளை போல் வழிபடுவாங்க. அவங்க இதில் அம்பேத்கரை வந்து சிலை வழிபாடு செய்வாங்க. அம்பேத்கருக்கு அங்கங்கே சிலை ஏற்றிடுவாங்க. அம்பேத்கருக்கு அங்கங்கே வந்து அவர் வந்து பெரிய ஒரு கடவுள் மாதிரி வழிபடுவாங்க அந்த இதில், அவங்க குறிப்பிட்ட சமுதாயத்தில். ஸோ ரஜகுணத்திலையும் தமகுணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நபர்களை வழிபடுறாங்க. ஒரு மனிதன் வழிபடுறாங்க. இப்போ வந்து தேவதைகளை வழிபடுறதில்ல, கோவிலுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா கோயிலுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இவங்களெல்லாம் இந்த சமுதாயத்தை அம்பேத்கர் போன்றவர்களை கோயிலுக்கு அலோவ் பண்ணல. அப்போ என்ன பண்ணார் அம்பேத்கர் வந்து அவரே கடவுள் மாரி ஆயிட்டார். யாருக்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அவரே கடவுள் மாரி ஆயிட்டார். அவரே மக்கள் வந்து அம்பேத்கரே கடவுள் மாரி வழிபடுறாங்க இப்போ அந்த சமுதாயத்தினர். ஸோ தமோகுணத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி வழிபடுறாங்க. ரஜகுணத்தில் தமோகுணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி யாராவது சக்தி வாய்ந்த நபர்களை வழிபடுறாங்க. ஒரு அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளை வழிபடுறாங்க, சினிமா நடிகர்கள் நடிகைகள் வழிபடுறாங்க, விளையாட்டு வீரர்களை வழிபடுறாங்க, தொழிலதிபர்களை வழிபடுறாங்க, வேறு யார் யார் இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் வழிபடுறாங்க. யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம், கடவுளாக வழிபடலாம் என்பது ஒரே பலன்களை அடையப்படும் என்பது அவருடைய எண்ணம். ஸோ இப்போல்லாம் தெரு தெருவுக்கு நிறைய சாமிங்க வந்துட்டாங்க, நிறைய மடங்களை ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய மடத்தை ஆரம்பித்து நான் தான் சாமின்றாங்க. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு இருக்குது, அதெல்லாம் கணக்கில்லாமல் போயிட்டுருக்கு லிஸ்ட்டுங்க. வட இந்தியாவிலையும் இருக்காங்க, தென்னிந்தியாவிலையும் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு மடத்துலேயும் ஒவ்வொரு சாமியாருங்க இருக்காங்க. அவங்க வந்து குரு பரம்பரை மூலமாக வர்றது நல்லது. குரு பரம்பரை இல்லாதவங்கள தான் சொல்கிறேன் நான். குரு பரம்பரையில் வரவங்க ஒரு குருவை நம்ம வழிபடலாம், ஒரு சாதுவை ஒரு வைஷ்ணவரை வழிபடலாம். இப்போ குரு பரம்பரையில் வராதவங்க, இப்போ பிரம்மாலேருந்து வரப்பறைய குரு பரம்பரை இருக்குது, ராமானுச்சாரிய லக்ஷ்மி சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், நாலு சம்பிரதாயம் இருக்கு இல்லைங்களா. குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், அந்த மாதிரி பிரம்ம சம்பிரதாயம், பிறகு இல்லை ஸ்ரீ சம்பிரதாயம்,
அது மூலமாக வர வைஷ்ணவர்களை அந்த குரு பரம்பரையில் வர வைஷ்ணவர் குருகளை நம்ம வழிபடலாம். அபசம்பிரதாயத்தில் நிறைய இப்போ அபசம்பிரதாயம் நிறைய வந்திருக்கு. அவுலா, பவுலா, ஜாதி கோசாயி, சூடாதாரி, கோராங்கநகரி, ஷாக்கி பேக்கி, ஸ்மார்த்தா, பல்வேறு அபசம்பிரதாயங்கள் இப்போ இருக்குது. அந்த 13 விதமான அபசம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறவங்க அவங்களே கடவுளாக வழிபடுறாங்க. அவங்களே கடவுளின் அவதாரமாக நிறைய பேர் கடவுள் அவதாரம்னு நினைக்கிறாங்க. நிறைய இதெல்லாம் ஒரிசாவில் பெங்கால்லலாம் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. சாக்கி பேக்கி, கௌராங்க நகரி, அவுலா பவுலா, ஜாதி கோசாயி, சூடாதாரி, அது 13 விதமான அபசம்பிரதாயங்கள் இருக்குது. அவங்களே வந்து கடவுளின் அவதாரம்னு நினச்சிட்டு அவங்களே வழிபடுறாங்க. ஸோ ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க ஒரு மனிதர்களே தெய்வங்களாக மாற்றி விட்டுறாங்க, தெய்வங்களே மாற்றி அவங்கள வழிபடுறாங்க. இரண்டாவது இருளான கடைசியில் இருளான தமோகுணம், தமோகுணத்தில் இருக்கிறவங்க இறந்து போன ஆவிகளை வழிபடுறாங்க. இறந்து போன ஆவிகள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமாதி எழுப்பிடுவாங்க. இறந்து போனவர்களுக்கு ஒரு சமாதி எழுப்பிடுவாங்க. சமாதி வழிபாடும் ஒரு ஆவி வழிபாடு தான். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்ருப்பாங்க. சில ஆவிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் விபத்து நடக்குது, ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ விபத்து நடக்குது. வாகன விபத்து நடக்குது, ஆகாய விமான விபத்து நடக்குது, கப்பல் விபத்து நடக்குது, இரண்டு சக்கர வாகன விபத்து நடக்குது, நான்கு சக்கர வாகன விபத்து நடக்குது, லாரி விபத்து, பஸ் விபத்து, ட்ரெயின் விபத்து, எவ்வளவோ மக்கள் வந்து அகால மரணம் அடைகிறாங்க. அல்ப ஆயுஷ்லேயே போயிடுறாங்க. அவங்க நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களெல்லாம் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து வேறு ஏதாவது சொல்ல முடியாத இவ்வளவோ காரணங்களால் இறந்துடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி நபர்களெல்லாம் என்னவாவாங்க, அடுத்த பிறவி கிடைக்காமல் ஆவியாக அலைஞ்சிட்ருப்பாங்க. தற்கொலை பண்ணுறவங்கெல்லாம் ஆவியாக அலைஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆவிங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில மாந்திரிகவாதிகள் அந்த ஆவிங்களெல்லாம் பிடிச்சிட்டு அவங்க கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. அவங்க மூலமாக ஆவிகள் ஏவி விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இரண்டு விதமான வழிபாட்டுக்கு முறைகள் இருக்குது. ஒன்று ரைட் ஹேண்ட் பாத், லெஃப்ட் ஹேண்ட் பாத். ரைட் ஹேண்ட் பாத்னா தெய்வ வழிபாடு, லெஃப்ட் ஹேண்ட் பாத்னா இந்த பிசாசு பூதங்கள் வழிபாடு. ஸோ இந்த பூதங்கள் பிசாசுகள் வழிபாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பூதங்களுக்கு தேவையான உணவுகளை, மாமிசமோ வேறு என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு தேவையான ஆல்கஹாலோ, போதை மருந்தோ, மாமிசமோ, என்ன தேவையோ அது கொடுப்பாங்க. அதை வேறு வேலையும் செய்ய சொல்லுவாங்க. இப்போ ரவுடிங்களை ஏவி விடுறாங்க பார்த்தீங்களா, ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்து ஏவி விடுவாங்க. அடுத்தவங்கள அழிக்க சொல்லி அல்லது அடுத்தவங்களுக்கு இன்சப்ட் பண்ண சொல்லி, மிரட்ட சொல்லி, அதேமாதிரி இந்த பேய்களை ஏவி விடுவாங்க. இந்த பிளாக் மேஜிக், அதுதான் பிளாக் மேஜிக். அவள் ஏவி விட்டு என்ன பண்ணுவோம், கேரளாவில் போனால் இதை நிறைய செய்வாங்க. இந்த மாதிரி ஆவிங்களை ஏவி விட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்கள மயக்கிறது, ஏமாத்துறது, அல்லது அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள அழிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ஹிரண்யகஷிப்பு. ஹிரண்யகஷிப்பு என்ன பண்ணார், இந்த அபிச்சாரான்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து துர்தேவதை வழிபாடுன்னு சொல்லாது, இதெல்லாம் துர்தேவதைகள், துஷ்ட தேவதைகள். இதை வழிபாட்டு என்ன பண்ணுவாங்க, சில வந்து பிரகலாதனை கொல்றதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க. பிரகலாதனை கொல்றதுக்காக இந்தமாரி அபிச்சார பிளாக் மேஜிக் கூட பயன்படுத்துவார் அவங்க தந்தை இரண்யகஷிப்பு. அசுரர்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடுத்தவங்க வளர்ச்சியை பிடிக்காது, சில பேர் பொறாமைக்காக பண்ணுவாங்க. இறந்து போன ஆவிகளை வழிபடுறாங்க. ஸோ இறந்து போன நபர்களுக்கு வந்து சமாதி கட்டிடுவாங்க. அப்புறம் சமாதி கட்டிட்டு அந்த என்ன தேவையோ அது கொடுப்பாங்க. மாமிசம், மாமிசம் இதெல்லாம் தருவாங்க அந்த சமாதிக்கிட்ட. அது ஒரு வழிபாட்டு முறை அவங்களுக்கு. நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கவங்க ஒவ்வொரு விதமாக வழிபடுவாங்க. உடலுறவு குறித்த தொண்டும் இருண்ட குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போதை மருந்து சாப்பிட்றது, சூதாட்டம் மருந்து, தவறான பாலுறவு, மாமிசம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தமோகுணம். இதெல்லாம் தமோகுணம். இதே போன்று சில குக்கிராமங்களில் பேய்களை வழிபடும் சிலரும் இருக்கின்றனர். ஸோ எல்லாம் கிராமத்தில் ஒவ்வொரு விதவிதமான கிராமத்தில் விதவிதமான வழிபாடு செய்கிறாங்க.
கிராம தேவதைகள் இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய்கள் வழிபாடு செய்கிறாங்க. அது குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா அந்த மயான கொள்ளை மயான வழி மயானத்தில் தான் அதிகமாக செய்வாங்க. அகோரிகள் சில அகோரிகளெல்லாம் இருக்காங்க, மனித மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள். கேரளாலாம் கேரளாவில் அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் பேய் வழிபாடு கேரளா தான் அதிகமாக இருக்கு. பல்வேறு இடத்துல விதவிதமான மக்கள் இருக்காங்க. கீழ்நிலை மக்கள் சில நேரங்களில் காட்டிற்கு செல்கின்றனர். அங்கு ஏதேனும் ஒரு மரத்தில் பேய் வசிப்பதாக அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த மரத்தை வழிபட்டு பலி கொடுப்பதை நாம் இந்தியாவில் கண்டுள்ளோம். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் டைமில் கூட பார்த்தீங்கன்னா பிஷிக்கி சேனான்னு ஒரு நபரை வந்து பிஷிக்கி சேனான்ற நபர் வந்து ஒரு தாந்திரிக்க சாந்திரிக்க சாமியார், தாந்திரிகமான சாமியார். அவர் என்ன பண்ணார், நான் தான் விஷ்ணு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தவறாக வழி நடத்திட்டு இருந்தார். தவறாக வந்து எல்லா விதமான செயல் செஞ்சுட்டு இருந்தார், எல்லாம் அபத்தமான செயல் செஞ்சுட்டு இருந்தார். பக்தி வினோத் தாக்கூர் போய் இந்த பிஷிக்கி சேனாவை சரியான வழி கொண்டு வந்தார். அவருக்கு தண்டனை கொடுத்தார், கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை கொடுக்க வச்சார், ஜெயிலில் போட்டார். அவர் தலையில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டிட்டார். இந்த மாதிரி பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய இந்த மாந்திரிகர்களுக்கெல்லாம் தலையில் தான் நிறைய சக்தி இருக்கும், தலைமுடியெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா சக்தி இல்லாமல் போயிடும். அதனால் நம்மளோட பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணார், அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தார். சரியான கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய், நீ வந்து கடவுள் விஷ்ணு அவதாரம் கிடையாது, நீ சாதாரண ஒரு ஜீவாத்மா, நீ வந்து பகவான் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கிட்டு ஏழு நாள் தனது விரலை சுண்டு விரலை ஏழு நாள் வச்சுட்டு இருந்தார், நீ சாதாரண ஒரு ஆத்மா, நீ வந்து தேச துரோகம் செய்கிற, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நீ செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அவர் மேலே பிஷிக்கி சேனாவை ஜெயிலில் போட்டாங்க. சில நாட்களில் பிஷிக்கி சேனா தற்கொலை பண்ணிட்டார், பிஷிக்கி சேனா. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி பக்தி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து மக்களை காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பக்தி வினோத் தாக்கூரர் வந்து மக்களை இந்த மாதிரி நபர்கள் இருந்து காப்பாற்றி இருக்கிறாங்க பக்தி வினோத் தாக்கூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமில் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் வாசிக்க செய்தார் ஒரு பெண் மூலமாக. பாகவத புராணத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் மூலமாக, அவரோட மகள் மூலமாக, பேச்சாளரின் மகள் மூலமாக வாசிக்க வைத்தார். தொடர்ந்து ஏழு நாட்கள் பாகவத புராணத்தை பாகவத புராணம் வாசிக்கப்பட்டது. அதன் மூலமாக ஒரு மரத்தில் பிரம்ம ராட்சசன் வசித்து வந்தார். பிரம்ம ராட்சசன் ஒரு மரத்தில் வசித்து வந்தார். அந்த பிரம்ம ராட்சசன் அந்த மரத்தில் வசிப்பதால் நிறைய நபர்கள் வந்து அந்த மரத்தை வழிபடுவாங்க. இப்போல்லாம் இப்போ நிறைய பேர் இந்த ஆலமரத்தை வழிபடுறாங்க, வேறு என்னென்ன மரம் இருக்குது, வேப்பிலை வழிபடுறாங்க, ஆலமரத்தை வழிபடுறாங்க, வேறு ஏதாவது மரத்தில் ஆவிகள் பேய்கள் இருக்குதுன்னு நினச்சேன், புளிய மரம் இருக்குது, ஏதாவது மரத்தில் அப்படி இருக்குதுன்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் அதை அந்த மரத்தை வழிபடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிரம்ம ராட்சசன் வந்து ஒரு மரத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டாங்க பக்தி வினோத் தாக்கூரர். எல்லோரும் மக்களெல்லாம் அந்த பொதுமக்களெல்லாம் அந்த மரத்தை வழிபட்டுட்டு இருந்தாங்க, தேவையான இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார் பக்தி வினோத் தாக்கூரர் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் வாசிக்க செய்தார். பெண் பண்டிதர், பண்டிதரின் மகள் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பெண் பண்டிதரின் மகள் மூலமாக வாசிக்க செய்தார். தொடர்ந்து ஏழு நாட்கள் ஸ்ரீமத் பாகவத புராணம் வாசிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பிரம்ம ராட்சசன் வசிக்கக்கூடிய அந்த மரம் வந்து விழுந்து விட்டது. அப்போ என்னன்னா அந்த மரத்தில் அந்த பிரம்ம ராட்சசன் வசித்ததுனால தான் அந்த மரம் வந்து வளர்ந்துட்டு இருந்தது. அந்த பிரம்ம ராட்சசன் அந்த மரத்தை விட்டு போன உடனே அந்த மரம் உடைஞ்சி விழுந்து விட்டது. அந்த மாதிரி பல்வேறு கதைகள் இருக்குது, நம்ம கேட்கலாம், பல்வேறு கதைகள் இருக்குது. இப்போ கூட பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான நபர்களை பல்வேறு விதமான தேவதைகளை குக்கிராமத்தில் பல்வேறு விதமான தேவதைகளை வழிபடுறாங்க. சில துர்தேவதைகள் இருக்குது, சில நல்ல தேவதைகளும் இருக்குது. தமோகுணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துர்தேவதைகள் மாதிரி எடுத்துக்கலாம், அழிக்கும் தேவதைகள், அழிக்கும் சக்தி. இத்தகைய பலதரப்பட்ட வழிபாடுகள் உண்மையில் தெய்வ வழிபாடு அல்ல. இந்த மாதிரி பேய் வழிபாடு வந்து தெய்வ வழிபாடு கிடையாது. தெய்வ வழிபாடு வேற, அசுர வழிபாடு வேற, இந்த துர்தேவதை வழிபாடு வேற. தெய்வ வழிபாடு என்றது தேவதைகள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு தான். அசுர வழிபாடு வேற, பூதங்கள் வழிபாடு வேற. இந்த தெய்வ வழிபாடு என்பது சுத்த சத்த குணத்தில் திவ்யமாக நிலை பெற்றுள்ள நபர்களுக்கானதாகும்.
சத்துவகுணத்தில் இருந்தால் தான் நம்ம மக்கள் வந்து விஷ்ணுவை வழிபடுவாங்க. சத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4.3.23 சத்துவம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம். சுதசத்து குணத்தில் ஒருவன் நிலை பெறும் போது அவன் வாசுதேவரை வழிபடுகின்றான். சத்துவகுணத்தில் வந்தால் தான் ஒருத்தர் வந்து விஷ்ணுவை வழிபட முடியும். இப்போ திருப்பதி பெருமாளை வந்து வழிபடுறாங்க, அது சத்துவகுண வழிபாடு. ஸோ பிருகு மகர்ஷி கலியுக ஆரம்பத்தில் வந்து சத்துவகுணத்தில் நிறைந்தவர்கள் யார் என்றும், இந்த யாகத்தின் பலனை அனுபவிப்பவர் யார் என்றும் ஒரு போட்டி இருக்கும், ஒரு சந்தேகம். விஷ்ணுவா பிரம்மாவா சிவபெருமானா, யார் வந்து இந்த நம்ம செய்கிற இந்த யாகத்தை யார் அனுபவிப்பது, யார் சத்துவகுணத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. இப்போ முதல்ல சிவபெருமான்கிட்ட போவாங்க. சிவபெருமான் வந்து ஜடாமுடி வச்சுருப்பார், விபூதியெல்லாம் அணிஞ்சிருப்பார். அதை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமான, ரொம்ப அசுத்தமான ஆள் நீ, எனக்கு நீ தென்னை தொடாத, நீ சுடுகாட்டு சாம்பலை பூசியிருக்கிறவங்கெல்லாம் சுத்தமான ஆளாக கருதப்பட, வேத ரீதியாக சுடுகாட்டு சாம்பல் அசுத்தமானது, அதை வந்து தொடக்கூடாது. அதனால் சிவபெருமன் அதை அணிஞ்சிருப்பார், நீ அசுத்தமான நபர், எனக்கிட்ட வர வேண்டாம் சொல்லிட்டு பிருகு மகர்ஷி சிவபெருமானை கட்டி தழுவாமல் கிளம்பிடுவார். சிவபெருமான் கோவப்பட்டு கொலை நினைப்பார். அந்த சிவபெருமான் கோபம் அடைஞ்சிட்டதை பார்த்துட்டு கிளம்பிடுவார் உடனே. அதுக்கடுத்து பிரம்மா கிட்டே போவார். பிரம்மாவோட மகன்தான் பிருகு மகர்ஷி. தந்தையை பார்த்து வணங்காமல் அங்கே நின்றுட்டு இருப்பார். பிரம்மா கோபம் வந்துடும், என்னை பார்த்து வணங்காமல் நிற்கிறானே என் பையன் அப்படின்னு கோபப்படுவார். ஸோ பிருகு மகர்ஷி பார்த்துருவார், முதல்ல சிவபெருமான்கிட்ட போனால் என்னை என்ன அழிக்கிறதுக்கு வந்துட்டார், பயங்கரமான கோபத்தில் இருந்தார். இங்கே அதே மாதிரி பிரம்மா கிட்ட வந்த பிரம்மாவும் கோபத்தில் இருக்கிறார், என்னை சபிக்கிறதுக்கு பார்க்குறார். ஸோ அடுத்தது வந்து விஷ்ணு கிட்டே போகிறார். விஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்கிறார், வைகுண்டத்தில் படுத்துட்டு இருக்கிறார். அவர் கால் எடுத்துகிட்டு போய் ஸ்ரீவத்சம் குறி தாயார் லக்ஷ்மி தாயார் வசிக்கக்கூடிய அந்த மார்பில் வந்து எட்டி விதைப்பார் அந்த பிருகு மகர்ஷி. உடனே மகாவிஷ்ணு வந்து அவர் படுத்திருந்து அந்த ஆசனத்திலிருந்து எழுந்துட்டு, ஐயா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், என் வைகுண்டம் புனிதம் அடைஞ்சிட்டது, என் மார்பும் புனிதம் அடைஞ்சிட்டது, என் மார்பும் புனிதம் அடைந்து விட்டது, எனது வைகுண்டமும் புனிதம் அடைந்து விட்டது. உட்கார்ந்து அவர் காலை வருடி கொடுப்பார். பிருகு மகர்ஷி காலை வருடி கொடுத்து காலில் இருக்கிற மூன்றாவது கண்ணை எடுத்துகிட்டு தான் சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பிருகு மகர்ஷியோட அகங்காரம் அழிஞ்சு போயிடும். ஆனால் மகாலட்சுமி கோபிச்சு கொண்டு, நான் வசிக்கும் இடத்தை என்னை காலால் எட்டி விதைச்சிட்டான் இந்த பிருகு மகர்ஷி, அதனால் கோபப்பட்டு என்ன பண்ணுவார், பிராமணர்களெல்லாம் ஏழையாக மாற்றிடுவாங்க, பிராமணர்களெல்லாம் ஏழையாக மாற்றிடுவார், சபிக்கப்படுவார்கள், பிராமணர்களெல்லாம் சபிக்கப்படுவார்கள், நீங்களாம் ஏழையாகவே இருங்க பிராமணர்களே அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களை சபிக்கப்படுவாங்க. அதனால் பிராமணர்கள் மிக ஏழ்மையாயிருவாங்க. ஸோ அப்போ தான் லக்ஷ்மி வந்து வைகுண்டத்துலேருந்து விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்து தவம் செய்வாங்க. லக்ஷ்மியை தேடிட்டு கொல்லாப்பூர், மகாராஷ்டிரத்தில் கொல்லாப்பூரில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது மகாலட்சுமி. அதே மாதிரி பெருமாள் வந்து மகாலட்சுமியை தேடிட்டு பூலோகத்துக்கு வருவார். வைகுண்டத்தில், அதாவது வைகுண்டத்தை ரெண்டு பேரும் அங்கே ஒரு குழப்பத்தில் ரெண்டு பேர் வைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்துடுவாங்க. பூலோகத்துக்கு வந்துட்டு பகவான் விஷ்ணு வந்து வைகுண்ட திருவேங்கடம் திருப்பதியில் வந்து நிலைச்சதா சொல்லப்படுகிறது. ஸோ விஷ்ணுவை வழிபாடு செய்கிறாங்க. இப்போ கலியுகத்தில் கலோ வேங்கட நாயக ந பூத்தோ ந பவிஷ்யதி. கலியுகத்தில் வந்து சிறந்த தேவதைனா வெங்கடேஸ் பெருமாள் தான். கலோ வேங்கட நாயக, கலியுகத்தில் நம்மளாம் காப்பாற்றுறது தேவதைன்றது திருப்பதி பெருமாள் தான், நம்மளை கலியுகத்தில் காப்பாற்றக்கூடியவர், உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த கடவுளாக, இப்போ பூலோகத்தில் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக, ஒரு கோயிலாக இருக்கிறது. கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுறது திருப்பதி பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்தளவுக்கு குபேரன்கிட்ட கடன் வாங்கி திருமணம் செய்தார். இன்றைய அளவும் அந்த கடனோட வட்டியை அடைச்சிட்டே வரத சொல்லப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி பல்வேறு லீலைகளை பகவான் விஷ்ணு புரிகிறார். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக லீலைகள் புரிகிறார். கலியுகத்தில் கலியுகத்தில் திருப்பதி பெருமாள் வெங்கடேச பெருமாளாக இருக்கிறார். எல்லாருக்கும் நல்வழி காட்டுறார் பகவான் விஷ்ணு. ஸோ நாமெல்லாம் சத்துவகுணத்தில் நிலை பெற வேண்டும், ரஜகுண தமகுணத்தில் இருந்து நாம் வந்து வெளியே வர வேண்டும். ஸோ மாயாவாதிகள் அல்லது அருவவாதிகள்
அவங்க வந்து சத்துவகுணத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து பஞ்சோபாசனம் சொல்கிறாங்க. பஞ்சோபாசனம்னா ஐந்து விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. சௌரியா, சௌரியான சூரிய வழிபாடு, கணபத்தியான விநாயகர் வழிபாடு, சக்தி வழிபாடு, என்ன விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு வழிபடுறாங்க. அதே மாதிரி சிவபெரும் துர்கா சக்தி வழிபடுறாங்க, கணபத்தியா, சக்தி, குமார வழிபாடு, இந்த மாதிரி பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஐந்து விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது.